கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது என்னை உங்கள் யாவரையும் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி பார்த்து பயன்பெறுவது குறித்து உங்களுடைய கடிதங்கள் உங்கள் தொலைபேசி வாயிலாக நீங்கள் தெரியப்படுத்துவது குறித்து நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் அன்பானவர்களே ஐயா பேசுகிற செய்திகள் அனைத்தும் யூடியூப் சேனல்ல உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பதிவேற்றம் செய்யப்படுகிறது நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் விரும்பிய பொழுதெல்லாம் என்ன செய்யலாம் கேட்டு மகிழலாம் கிரேசியஸ் வேர்ட் நீங்க பார்த்து பயன்பெறும்படியாக அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் புதுசா எப்போ வீடியோ அப்லோட் ஆனாலும் நீங்க உடனே பார்த்துக்கலாம் ஸோ உங்களுடைய அன்பிற்கு நாங்கள் மின் நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் கூட நீதிமன்ற புத்தகத்திலிருந்து ஞானத்தை பற்றிய ஒரு பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம் ஸோ ஞானம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது இன்றைய நாளிலும் கூட முதல் தொடர்ச்சியாக ஞானம் என்பது ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்கிறது அதை பற்றி நாம் படிக்க நம்ம ஆயத்தப்படுத்தலாம் நம்முடைய செய்தியாளர் திருவிழா ஆர்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜே ஸ்கூல் ஆஃப் இயக்குனருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள் பெரிய மாணவர்களே ஆண்டவராய் ஏசு நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லி இந்த வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய உலகம் அறிவை தேடி ஓடுகிறது விரைவாக ஓடுகிறது படிப்புகளை பற்றி பேசும் பொழுது சில இடத்துல மனப்பாடம் பண்ணி படித்து நிறைய மார்க் வாங்க வச்சு மார்க்கு நிறையா வாங்கினா வேலை நல்லா கிடைக்கும் நல்ல வேலை கிடைச்சா நிறைய சம்பாதிக்கலாம் நிறையா சம்பாதிச்சா நிறையா முன்னேறலாம் அப்படின்னு அறிவு சார்ந்த தேடல் முந்தியெல்லாம் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வேறுபாடாக இருக்கும்படியாக பார்த்துக்கொள்கிறோம் என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் சொன்னாங்க வெந்ததத்தின்னா பரவாயில்ல அப்படின்னாங்க இப்போ உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு உணவு ஆரோக்கிய விஷயத்திலையும் கூட அறிவு வேலை செய்கிறது சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது ஒரு நூல் ஒரு ஏடு அது ஒரு ஞானியாலே எழுதப்பட்டது ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனத்தை கொஞ்சம் கவனமாக கவனிப்போம் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது பைபிள் எடுத்து உங்க கையில வைத்துக் கொள்ளுங்கள் அதை கவனிக்கலாம் தாவீதின் குமாரனும் இஸ்ரேவேலின் ராஜாவும் சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவர்களை பற்றிய உபதேசத்தை அடையலாம் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான் விவேகி நல்ல அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டி பண்ணுகிறார்கள் அருமையானவர்களே ஞானம் விஸ்டம் அப்படின்ற வார்த்தைக்கும் அறிவு அப்படின்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது நோயிங் சம்திங் ஏதோ ஒன்றை அறிவதற்கு பெயர் அறிவு விஷ்டம் ஞானம் என்பது அனுபவத்தினால் வருகிறது இது பொதுவான ஒரு சிந்தனை இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த வேதத்தை நம்புகிற மக்களை பார்த்து ஆவியானவர் பேசுகிறார் இந்த ஞானியின் மூலமாக கர்த்தருக்கு பய கூடுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்போ தெய்வீக ஞானம் என்பது கர்த்தால் வருகிற ஞானம் என்பது பைபிள் ஞானம் என்பது அந்த பைபிளை கொடுத்த கர்த்தருக்கு பயப்படுவதினால் வரக்கூடியதாக இருக்கிறது ஞானம் என்பது எப்படிப்பட்டதுன்னு ஒரு அட்டவணையை இவ்வளோ நேரம் நாம் வாசிக்க கேட்டோம் இன்றைக்கு விஸ்டம் இன் டிசிப்ளின் ஒழுக்கத்தில் ஞானம் ஞானத்திற்குள்ளே ஒழுக்கம் இருக்கிறது ஒழுங்கு இருக்கிறது அந்த ஒழுங்கு நிறைந்த ஞானம்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் இதை நாம் தியானம் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தலாம் பொதுவாக ஒழுங்கு முறையை பற்றி டிசிப்ளினை பற்றிய இந்த அகராதிகள் இருக்கிறதுல டிக்ஷனரி அது கொடுக்கிற விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சிந்தனையாக பார்க்கலாம் விதிகள் நடத்தை நெறிமுறைகள் அதற்கு கீழ்ப்படிதல் அதற்கு ஏற்ற விதமாக அவைகளை யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பயிற்றுவிக்கும் நடைமுறை இவைகள் அடங்கியதுதான் டிசிப்ளின் ஒழுக்கம் என்று சொல்லப்படுகிறது இப்படி சொல்லலாம் அடங்காத பிள்ளையை ஒழுங்குபடுத்தும் பெற்றார் சுட்டிக்காட்டி சரி செய்வது ஒழுங்கு என்று சொல்லலாம் ஒழுங்கு என்பதின் விளைவாக கட்டுப்படுத்தப்பட்ட பிஹேவியர் ஆக்ஷன் நடத்தை உண்டாகிறது அப்ப கடவுளுக்கு பயப்படுகிற ஞானம் நமக்குள்ளே இருக்கிறது என்றால் அல்லது இருக்க வேண்டும் என்றால் சட்டத்தை ஒழுங்க வேத விதிமுறைகளை பைபிள் சொல்ற போதனைகளை என்னைய அது கட்டுப்படுத்த என் குணத்தை கட்டுப்படுத்த என் புத்திய பழக்கத்தை கட்டுப்படுத்த அதனாலே மாற்றப்பட்டிருக்கிற ஒரு நடத்தையை நான் வெளிப்படுத்துவேனே என்றால் அது உண்டாக்க நான் இடம் கொடுப்பேனே என்றால் ஒழுக்கத்தில் ஞானம் இருக்கிறது கத்தருக்கு பயப்படுகிற ஞானம் நமக்குள் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் விதிகள் அல்லது நடத்தை நெறிமுறைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு பயிற்சி பெறுவது அல்லது நமக்கு நாமே பயிற்சி கொடுப்பது அது பெற்றோராக இருக்கலாம் சபையாக இருக்கலாம் சமுதாயமாக இருக்கலாம் கற்றுக்கொள்கிற விதிகள் நடத்தை நெறிமுறைகளுக்கு பைபிளில் பெற்றார் இடத்திலும் இருந்தும் சபையிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியங்களுக்கு கீழ்படியும்படியாக ஒரு பயிற்சி அளித்துக்கொள்வது கொள்வது அல்லது அழிக்கப்படுவதில் நாம் ஈடுபடுவது ஒழுக்கத்தின் அடையாளமாக ஒழுக்கம் நிறைந்த ஞானமாக அது இருக்கிறது நெசசிட்டி ஆஃப் டிசிப்ளின் இது நமக்கு தேவையா இது அவசியமானதா ஏன் பைபிள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது ஏன் ஞான கடவுள் நேரடியா ஏன் கடவுளுக்கு பயப்படணும் ஒரு நட்பு வட்டாரமாக ரெண்டு பேருக்கு மேற்பட்ட ஒரு கூட்டம் ஒரு குழு இருக்கிறதே என்றால் அது சிறப்பாக நடக்க ஞானம் அவசியம் அந்த ஞானத்திற்கு ஒழுக்கம் முறை அவசியமானதாக இருக்கிறது பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொள்வோம் ராணுவத்தை எடுத்துக்கொள்ளலாம் விளையாட்டை எடுத்துக்கொள்ளலாம் சபை மற்றும் வீட்டை எடுத்துக்கொள்ளலாம் இங்கெல்லாம் தனிப்பட்ட விதத்திலும் நம்மை அடக்கி கட்டுப்படுத்தி ஒரு ஒழுங்குக்கு அமைந்து செல்ல வேண்டும் குழுவாகவும் அது அவசியமானதாய் இருக்கிறது பர்பஸ் டிசிப்ளின் ஒழுக்கத்தினுடைய நோக்கம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ரெண்டு முழுமையான முக்கியமான முதன்மையான நோக்கங்கள் இருக்கின்றது ஒன்று இன்ஸ்ட்ரக்ட் அறிவுறுத்துவது விதிகளை கற்பிக்கும்படியாக டு டீச் ரூல்ஸ் அப்ப அதை அறிவுறுத்த வேண்டும் சரியான நடத்தை மாதிரியாக குழுவில் இருக்கிற எல்லாரும் செயல்படுவதற்கு நல் நடத்தை மாதிரி அல்லது ஒழுக்கம் நிறைந்த செயல்பாடுகள் நன்மையை நமக்கு உண்டாக்குகிறது அப்ப அறிவுறுத்தல் அல்லது அறிவுரை அல்லது விதிகளை கற்றுக்கொள்ளுதல் என்பது நம்மை ஒழுக்கம் நிறைந்த ஞானத்தை நோக்கி ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவது செட் லிமிட் ஏதா இருந்தாலும் சரி ஆனந்தமோ உணவோ ஓட்டமோ பயிற்சியோ சம்பாத்தியமோ உறவு சம்பந்தப்பட்டதோ எதுவானாலும் இந்த உலகத்திலே அதற்கு ஒரு வரைமுறை தேவை ஒரு எல்லை தேவை அப்ப எது எல்லையாய் வைக்க முடியும் நீங்க ஒன்னு சொல்லுவீங்க நான் ஒன்னு சொல்லுவேன் அப்பா ஒன்னு சொல்லுவாரு பிள்ளைங்க ஒன்னு சொல்லுவோம் முதலாளி ஒன்னு சொல்லுவாரு வேலைக்காரன் ஒன்னு சொல்லுவாங்க மேனேஜர் ஒன்று சொல்லுவாரு வேலை செய்றவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க நண்பர்களில் சில பேர் ஒன்றை சொல்லுவார்கள் சில பேர் ஓர் ஒன்றை சொல்வார்கள் இதனுடைய விளைவு ஒழுக்கம் இல்லாத ஞானம் அறிவுரைகள் இல்லாத ஒரு ஞானம் அந்த இணைப்பை ஐக்கியத்தை பிரித்து விடும் சிதறடித்து விடும் சரியா அதனால தான் ஒரு எல்லை தேவை அந்த எல்லையை வரையறுப்பதற்கு பெயர்தான் ஒழுக்கம் நிறைந்த ஞானம் அல்லது ஞானத்தின் ஒழுக்கம் இது தனிப்பட்ட நடத்தைய இண்டிவிஜுவல் பிஹேவியரை கட்டுப்படுத்தும் எது இருந்தா அறிவுரை இருந்தா ஆமா ஆயிரம் பேருக்கு புத்தி சொல்லி விட்டு போறது ரொம்ப ஈஸி அவங்கவுங்க வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும்ன்ற இந்த நக்கல் பண்ணி நையாண்டி செஞ்சு பரிகாசம் பண்ணி ஏளனம் பண்ணி அறிவு பெருகுகின்ற உலகத்திலே அது ஒழுக்கம் நிறைந்த ஞானத்திற்குள்ளே கடந்து செல்லாமல் தடுக்கப்பட்டு கொண்டு வழிக்கு விழுந்து கொண்டே இருக்கிறது என்பதை நினைவில் படுத்த விரும்புகிறேன் இந்த எல்லை வகுத்தால் என்ன நடக்கும்னா தனிப்பட்ட ஆக்ஷனுக்கு தனிப்பட்ட செயலுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் தனிநபருக்கோ ஒரு குடும்பத்திற்கோ ஒரு சங்கத்திற்கோ ஒரு சபைக்கோ ஒரு குழுவுக்கோ ஒரு தேசத்திற்கோ அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஊக்கத்தை அது உண்டாக்கும் அடுத்து டிசிப்ளின் அதை தானே படிக்கிறோம் ஞானத்தின் ஒழுக்கம் ஒழுக்கத்தினுடைய வகைகளை ரெண்டு வகையாக அவைகளை நாம் பிரிக்கலாம் ஒன்று திணிக்கப்பட்ட ஆங்கில மொழியில் சொன்னா இம்போஸ்ட் டிசிப்ளின் நம் மீது திணிக்கப்படும் இன்னொன்று செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு இந்த ரெண்டு வகையில் ஒழுக்கம் இருக்கிறது சரி முதலாவது நீதிமொழிகள் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் வயலும் அதை விடாதிருப்பான் அதாவது ஏன் திணிக்கப்பட்ட இம்போஸ்ட் என்ற வார்த்தை சொன்னேன்னா சில நேரம் நமக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அதனாலதான் பிள்ளைக்கு சொன்னப்பட்டதுல இருந்து நான் சொல்றேன் சட்டைன்னா இப்படி பட்டன் போட்டுதான் ஆகணும் ஒரு ஃபேனுன்னா இப்படி தொங்கிதான் ஆகணும் உணவுனா இப்படி சமைச்சுதான் ஆகணும் அறகுறையா வெந்திருந்தா இல்லையா அப்ப சில நம் மீது கட்டாயமாக கொடுக்கப்படுகின்ற விஷயத்துல பிள்ளைகளை உருவாக்குகின்ற ஒரு காரியமும் அடங்கி இருக்கிறது இது புறம்பே இருந்து நம் மீது செலுத்தப்படுகிற அதிகாரங்களாக இருக்கிறது நிறைய விஷயங்களை இப்பொழுதுதான் நான் சொன்னேன் இரண்டாவது செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு ஒழுங்கிற்கு அல்லது ஒழுக்கத்திற்கு ஒரு தனி நபரை பொறுப்பேற்று கொள்ளும்படியாக டிசிப்ளினுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வருவதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பேற்று கொள்ளும்படியாக வழிநடத்தப்படுவதுதான் சுய கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் எளிமையான வார்த்தையில சொல்லலாம் இது ஒருவேளை ரொம்ப அப்பட்டமா தெரியுதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்கங்க அதாவது புத்தி இருந்தா அறிவு இருந்தா அது சரியா செயல்பட என்னை சூழ இருக்கிற எல்லாருக்கும் நன்மையும் எனக்கும் என்னுடைய புத்தியும் அறிவும் உதவியாயிருக்க இருக்க ஞானம் தேவை அந்த ஞானத்திற்குள்ளே ஒரு ஒழுங்கு தேவை அப்ப அந்த ஞானத்திற்குள்ளே ஒழுங்கு என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவை என் சபையில இருக்கிறவங்களுக்கு தேவை என் சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவை அரசியல்வாதிகளுக்கு தேவை ஆட்சியாளர்களுக்கு தேவை அதிகாரிகளுக்கு தேவைு நான் அடுத்தவங்களை யோசிச்சு சொல்லுவதை விட ஞானம் என்பது என்னை நான் கட்டுப்படுத்துவது எப்படி நான் யோசிக்க தேவையில்லை இதை யோசித்து பார்க்க வேண்டும் இந்த கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் வரையறுக்கப்பட்டது என்று சொன்னேன் அல்லவா செல்ஃப் டிசிப்ளின் லிமிட்டெட் இதுக்கு ஒத்த வார்த்தைகளை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திப்பதற்காக சொல்ல விரும்புகிறேன் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் சுய ஆட்சி கீழ்படிதல் எல்லாம் அதை சார்ந்தவைகளாக இருக்கிறது இது எதையாவது ஒரு ஏரியாவில் அதாவது நமக்கு தேவ ஞானம் ஒழுக்கமுள்ள ஞானம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் இந்த சுய கட்டுப்பாடு தேவை இந்த சுய கட்டுப்பாடுல இந்த நாலு வார்த்தையில எதை எங்க பயன்படுத்தினா பயன்படுத்ததா இருக்கும் என்று யோசித்துக் கொள்வோம் அடுத்தபடியாக சுய இச்சை லச்சை அப்படின்ற வார்த்தை கூட சில நேரம் சொல்லுவாங்க இல்ல சுய விருப்பம் சாபமாக மாறிவிடும் ஒரு குடும்பத்துல இருக்கும் ஒரு சபையில் இருக்கும் ஒரு சமுதாயத்தில் இருக்கும் ஒரு நாட்டில் வாழ்றோம் யாரானாலும் சரி என்னுடைய சுய லச்சை சுய விருப்பம் சுய திருப்தி சுய காரியங்களை நான் செல்ஃப மையப்படுத்துவேனே என்றால் ஒழுக்கமுள்ள தெய்வீக ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற அந்த ஞானம் நமக்குள்ளே தேய ஆரம்பித்து விடும் இல்லாமல் போய்விடும் என்ற எச்சரிக்கை இருக்கிறது அதனால தான் செல்ஃப் அதுதான் மையமா வைத்து வாழ்ந்தால் அது சாபமாக மாறும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டாவது வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் சரி அது நல்ல ஒரு பெரிய விளக்க பகுதியாக இருக்கிறது இந்த பொது மொழிபெயர்ப்பில் இருந்து அதில் உள்ள சில குறிப்புகளை சொல்லுகிறேன் உங்கள் உடலை பரிசுத்தமும் கடவுளுக்கு பிரியமுமான உயிர் பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் அதாவது ஒரு குடும்பமோ ஒரு சபையோ ஒரு சமுதாயமோ நல்லா இருக்கணும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் உண்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு எதையும் தனியாக பிரிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஒரு பழக்கம் உண்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறீங்கன்னா நான் கடவுளை வேண்டிகிட்டு படுக்கிறேன் அப்படின்னு என்னங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் கடவுளை அப்போ இது வந்து நம்ம எல்லாருக்கும் இயற்கையாக இருக்கிற ஒரு குணம் ஒரு சபைக்கு போகிற மனிதனாக இருந்தாலும் சரி மனுஷியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மசூதிக்கு போகிற ஒரு மனுஷனாக மனுஷியாக இருந்தாலும் சரி அல்லது கோயிலுக்கு போகிற ஒரு மனுஷனா மனுஷியாக இருந்தாலும் சரி என்னங்க போய் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் என்னமோ கேட்டேன் ஆனால் குறிப்பாக கடவுளே நானும் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அது எல்லாருடைய வாயிலையும் வருகிற வார்த்தையை கவனித்தீர்களா அதைத்தான் இங்கே சொல்லுகிறது அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும் அதாவது நான் பெத்த பிள்ளை என் கணவன் அல்லது என் மனைவி என் குடும்பம் என் நண்பர்கள் எனக்கு வேலை கொடுக்குறவங்க என்னுடைய சமுதாயம் என்னுடைய உறவுகள் என் நாடு அடுத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுவது உண்மை என்றால் வேதம் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லுகிறது நான் முதல்ல நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த சுயத்தை பலியாக கொடுத்து அடுத்தவர்கள் நன்றாக இருப்பதற்காக அதாவது இன்னொரு வார்த்தையில சொன்னா என்னாலே அடுத்தவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராத அளவுக்கு நான் நன்றாய் இருப்பதை நான் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற அதுதான் ஒழுக்கம் நிறைந்த ஞானமாக இருக்கிறது கடவுளை நம்பிட்டால் நம்ம கஷ்டப்பட்டுருவோம் வீணா போயிடுவோம் ரொம்ப சோதனை தருவார் அதெல்லாம் சும்மா அது அப்படியே ஒரு பேச்சு பழக்கம் கடவுள்கிட்ட நெருங்க நெருங்க ரொம்ப சோதனை வரும் அதெல்லாம் சாத்தானுடைய போதனை மக்களை தெய்வ நம்பிக்கையிலேருந்து தூரம் கொண்டு போகிறதுக்காக சொல்றது நாமளே நம்ம பிள்ளைய சோதிக்க மாட்டோம் நம்ம சொல்றோம் அப்போ நம்மளே விட புத்திசாலி கடவுள் அவர் நம்மளே சோதிக்கிறதுல அவருக்கு என்ன லாபம் யாரோ என்னத்தையோ சொல்லி இதை கொண்டாண்டாங்க அப்ப ஏன் கஷ்டம் வருது அப்ப ஏன் பிரச்சனை வருது அப்ப ஏன் மரணம் வருதுன்னு கேள்வி கேட்டா அது வேற காரியம் அது தனியாக படிக்கலாம் ஆனால் இதையும் அதையும் போட்டு நாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்றால் அதை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒழுக்கம் பற்றிய தவறான யோசனை ஃபால்ஸ் ஐடியா அபவுட் டிசிப்ளின் பரம கடவுளினுடைய ஒழுக்க முறைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா பாவத்தின் வடல்களை எல்லாம் உடனே ஒரு மேஜிக் மாதிரி ஒரு தந்திரமா மந்திரமா பாவத்தை அவர் மன்னித்து விடுகிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மை பரிசுத்தமாக்குகிறார் ஆனால் அதனுடைய வடுக்கள் இருக்குதுல்ல அதை அப்படியே எடுத்து போட்டு இல்லாமல் மாற்றி விடுவதல்ல அதை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவன் புத்தியை மடிந்து தன் கேளாதே மயங்கி போவான் ஒரு எளிய விஷயத்தை சொல்லிட்டு தொடரேன் செய்தியை யாரெல்லாம் கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறார்களோ திருமுழுக்கு பெறுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இப்போ எதுக்கு இதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ பரிசுத்தம் ஆக்கப்பட்டவங்க நேரடியாக பரலோகம் போயிடணும் இன்னொரு முறை இந்த பூமியிலே பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா அப்போ நேரடியாக பரலோகம் போயிடணும் ஆனா நம்ம போல இல்ல இந்த பூமியில தான் நான் வாழ்றோம் அப்ப அந்த பெற்றுக்கொண்ட கொண்ட பரிசுத்தத்தை பத்திரப்படுத்தி நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுல வளர்ந்து பத்திரமா இருப்பதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் நமக்கு தேவை கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் வேணும்னா புத்தி மதிகளை அடிக்கடி கேட்க வேண்டும் மதிகேடு மிகுதியானால் ஏன் வழிதான் ரைட்டு ஏற்றுக்கறன்னா ஏற்றுங்க இல்லாட்டி உங்கள் வெளியே பார்த்துட்டு போங்க அப்படின்ற எண்ணத்தில் போவோமே ஆனால் மயங்கி போய் கர்த்தருக்கு பயப்படாத நிலைமை வந்து ஞானமற்று போயிவிடுவோம் ஆனபடியினாலே நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தில் குறை சொல்லவில்லை நாம் மீட்கப்பட்டது உண்மைதான் தான் ஏசுவின் ரத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது தான் அது நமக்கு கிடைத்த கிருபை அது நமக்கு கிடைத்த துவக்கம் அதில் தொடர்ந்து ஓடுவதற்கு இவைகளை பயிற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் கலாத்தியார் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் மோசம் போகாது இருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்ப நாம எதை விதைக்கிறோம் மீட்கப்பட்ட பிற்பாடு பரிசுத்தம் பெற்ற பிற்பாடு மீண்டும் இன்னொரு முறை ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த நிலை பெற்றுக் கொள்வதற்கு தெய்வீக ஒழுக்கம் நிறைந்த ஞானத்தை அறிவுரையை புத்திமதியை கேட்கணும் கத்துக்கணும் பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம் ரோமரா அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்திலிருந்து ஒரு ஒரு அடிக்கோடி இடும்படியாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் எல்லோரும் பாவம் செய்து பரம கடவுளின் அருள் இறக்கத்தை இழந்துவிட்டோம் அப்ப அவருடைய அருள் இறக்கத்தை பெற வேண்டும் என்றால் பாவத்தினுடைய கொடிய விளைவுகளினாலே நாம் இழந்து போய்விடக் கூடாதபடி இருப்பதற்கு கடவுள் நம்மை தொடர்ந்து ஒழுங்கு செய்கிறார் அது அவருடைய ஞானத்தினால் நடக்கக்கூடியதாய் இருக்கிறது அப்ப அவருடைய ஞானத்தினுடைய ஒழுங்கு நமக்கு தேவை அது தேவை என்றால் அவருடைய அறிவுரையும் இன்ஸ்ட்ரக்ஷனும் ரூல்ஸும் அவருடைய சட்ட திட்டங்களும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை கடைபிடிக்க வேண்டும் அதை கட்டாயப்படுத்தி நமக்கு பயிற்சி செய்து நம்மை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நித்திய தண்டனையினுடைய விளைவுகளில் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார் பூமிக்குரிய தீமைகளின் விளைவுகளிலும் இருந்து நம்மை அவராலே பாதுகாக்க முடியும் சரி இந்த விஷயத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா கடவுளின் ஒழுக்கம் நம் பாவங்களுக்கான ஒரு தண்டனை அல்ல காட்ஸ் டிசிப்ளின் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட் சங்கீதம் நூத்தி இருபத்தி நாலு நேரம் கிடைக்கிறப்ப தயவு செய்து படிங்க அதில் ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது வேடர் கண்ணினின்று நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம் இருந்தும் நாம் தப்பி பிழைத்தோம் இந்த பொல்லாத்த உலகத்தில் நாம என்னதான் சிக்கி கொண்டாலும் தடுமாறிட்டாலும் அறிவுரைகளை போதனைகளை வேதவசனங்களை வசனங்களை நாம் திரும்பி கேட்போமே என்றால் நம்மை தற்காத்து கொள்வதற்கு தேவ ஞானத்தின் ஒழுக்கம் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக காட்ஸ் டிசிப்ளின் இஸ் நாட் ரிவெஞ்ச் ஆர் ரிட்டாலியேஷன் பழிக்கு பழி வாங்க விரும்புகிறவர் அல்ல நம்முடைய கத்தர் நம்முடைய வேதாகமத்து கடவுள் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் பாவத்தால் இறந்து போன நிலையிலுள்ள நம்மிடம் பரலோக கடவுள் நெருங்கி வர விரும்புகிறார் அந்த நெருங்கி வருவதற்கு அவர் ஒரு வழி சொல்லுகிறார் அதுதான் ஒழுக்கம் நிறைந்த தெய்வீக ஞானம் அந்த அறிவுரைகளை அறவுரைகளை அந்த போதனைகளை நான் கேட்டு என்னை அடக்கி கட்டுப்படுத்தி கொண்டு நான் வாழ தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது அவர் கொடுத்த பரிசுத்தமும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் அந்த உறவை அவரை நம்மிடத்தில் நெருங்கி வர வைக்கும் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டாவது வசனத்துல பாவமே கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் பிரிவினையை உண்டாக்குச்சு அதான மோல நடந்துச்சு அப்ப திரும்பி வராதபடி பார்த்துக்கணும்னா அறிவுரை தேவையில்லை கர்த்தருடைய ஒழுக்க நமக்கு தேவைதானே நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினேழுல உன் பிள்ளையை தண்டித்து திருத்து அவன் உனக்கு ஆறுதல் அளிப்பான் அப்ப கடவுளுக்கு மகிழ்ச்சியா நாம வாழணும்னா வேதம் சொல்லுகிற புத்திமதி அறிவுரை அறவுரை ரொம்ப கத்துக்கணும் அதை நாம் பயிற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தகப்பனாகிய தேவன் நம்மை திருத்துவதற்காக அவர் தண்டிக்கிறார் அழிப்பதற்காக அவர் நம்மை தண்டிக்கவில்லை அவர் கண்டிப்பதனுடைய நோக்கம் தேவனுடைய ஞான நிறைந்த ஒழுக்கம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் God's discipline is not sentence for our sin கடவுள் நம்மளை ஒழுங்கு பண்றார்லங்க அது நம்முடைய பாவங்களுக்கான இறுதி தீர்ப்பல்ல அப்ப nami தொடர்ந்து வாழ வைக்க அவர் விரும்புகிறார் அசௌரியம் வரும் அதனால வலிகள் வரும் அதிருப்தி வரும் இது கடவுளுடைய ஒழுக்கத்தினுடைய முடிவு என்ன முடிவுன்னா ரெண்டு பேதறு 39 இன்படி ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் பரலோகம் வந்து சேர வேண்டும் என்று விரும்புகிறபடியால அவர் நம்மை ஒழுங்குபடுத்துகிறார் ஒழுக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அதை நாம் நம்மை கட்டுப்படுத்தி பயிற்சி செய்ய வேண்டும் என்று நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே அழைக்கப்படுகிறோம் தேவனுடைய ஞானத்தின்படி நம் குணங்களை அடக்கி ஆண்டு வெற்றி அடைந்து தேவனுடைய மகிழ்ச்சிக்குள்ளே பத்திரமாய் வாழ பரலோகத்தின் ஞானத்தை தேவன கட்டளையிடுவாராக ஜபம் செய் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே தெய்வீக ஞானம் என்பது உமக்கு பயப்படுவதால் வருகிற ஞானம் என்பது என்னை சரி செய்வது என்னை சூழ இருக்கிறவர்களுக்கு என்னால் எந்த தீங்கும் வராமலும் நானும் மகிழ்ந்திருந்து பிறரும் மகிழ்ந்திருக்கவும் உம்மை சந்தோஷப்படுத்தவும் கொடுமையும் பாவங்களும் என்னை பரலோக பாதையிலே தடுத்து விடாமல் என் பயணம் தொடர்வதற்கு உம்முடைய ஒழுக்கம் நிறைந்த ஞானத்தை நாங்கள் விரும்பி கற்றுக்கொண்டு அடங்கி நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமாம் அன்பானவர்களே நீங்கள் கேட்ட சிறந்து உங்களுக்கான கேள்வி இதுதான் நீதிமொழியில் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வருஷத்தின்படி ஞானத்தின் ஒழுக்கமானது எதை கீழ்படுத்துகிறது கேள்வி மறுபடியும் வாங்கிருக்கேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீதிமொழியில் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனம் திருமடி ஞானத்தின் ஒழுக்கம் என்பது எதை கீழ்ப்படுத்துகிறது இக்கேள்விக்கான பதில டபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவந்தாமே அவர் கொடுத்த ஞானத்தினாலே அந்த ஞானத்தின் ஒழுக்கத்தின் வெளிச்சத்திலே நாம் நடக்க பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஓர் வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நீங்கள் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து Joy Creative Production for video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.